அடா தேங்கா தேங்கா எப்படி இருக்கிற நல்லா இருக்கேன் நல்லா இருக்கியா வேலைவெட்டி போறியா இல்லையா இல்ல ஊர்தான் சுத்தி நிக்கிற ஆமா எல்லாரும் எல்லா வேலைவெட்டி போயிட்டு வந்து உட்காந்துக்கிறாங்க நீ என்ன ஊர் வெட்டி சுத்தி நிக்கிற நான் மட்டுமா ஏ உன் வயசு என்ன என் வயசு என்ன என் வயசா வேலைக்கு சேர்க்க மாட்டாங்க ஒரு முடி பண்ணலாமா ஊரை ஏமாத்தலாமா சரி நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன் நான் சாமியார் வேஷம் போடுறேன் ஊர்ல ஏமாந்த ஜனங்கள கொஞ்சம் கூட்டு வரியா போட்டுரு பாப்பாவா பாப்பா இல்லப்பா நானு பாபா பாபா தான் என்ன விஷயம் உனக்கு நான் பிச்சை எடுத்துருந்தேன் வெளியே ஒருத்தர் பாபா இருக்காங்க அவர்கிட்ட போனீங்கன்னா கோடீஸ்வரன் நாயக்கெல்லாம் சொன்னாங்க சரி சரி எத்தனை நாள் பிச்சை எடுத்துக்கிறேன் நான் பிறந்ததுலேருந்தே எடுத்துட்டு இருக்கேன் சரி காலில் இருந்து எவ்வளோ பிச்சை எடுத்துக்கிறேன் பத்து வீடு ஏறி இறங்கி கஞ்சி பிச்சை வரைக்கும் பத்து ரூபா தான் போட்டாங்க அஞ்சு ரூபா தெரியா அஞ்சு ரூபா கொடுக்குறியா கிட்டே நீ அஞ்சு ரூபா கொடுத்தீனா நீ கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு நான் வழி சொல்கிறேன் சரி தாங்க ஒன்றும் இல்லை இந்த ஊரெல்லாம் பிச்சை எடுத்தினா நீ பிச்சைக்காரனாக தான் இருக்கணும் மெட்ராஸில் போய் பிச்சை எடு தந்துட்டீங்க சரி போப்போ எவ்வளோ பேர் உக்காந்துக்கிறாங்க போ 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 சாமியார் ஒத்துருக்கிறாங்க எங்கார் அவர் பாபா வணக்கம் பாபா எனக்கு ஒரு ஆசை பாபா என்னப்பா நானும் பிறந்ததுல இருந்து 20 வருஷமா ட்ரை பண்றேன் வெள்ளி ஆகணும்னா ஆகும் இல்ல பாபா வெள்ளி ஆகணுமா மூஞ்சி முதல் கிட்ட பாரு கறி மூஞ்சி மாதிரி வெள்ளி ஆகணும்ன்ற எப்படின்னா பார்த்து மாத்தி விடுங்க சரி உன் பேர் என்னப்பா அம்மாவாசை அம்மாவாசையா எந்த வகையா நியாயம் இது சரி சரி இப்படி உக்காந்து எடுத்து அந்த மருந்து போடு 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 வெள்ள ஐடியா நல்லா போயிட்டு காலையில் போயிட்டு நல்லா குளிச்சுட்டு சரிங்க அவங்க மூஞ்சிக்கு முன்னாடி போய் காட்டு வெள்ளையா இருக்கிறாங்க என்னம்மா வெள்ளையா இருக்கிறானா சரி கல்யாணம் பண்ணி என்ன போப்பா இதுக்கு ட்ரீட்மெண்ட் சீக்ரெட் ட்ரீட்மெண்ட்டா அதெல்லாம் சொல்ல முடியாது 1000 ரூபாய் கொடு 1000 ரூபாய் ஆமா ஏ காசு பிடிக்க அனுப்பிட அவனை சாமியார்லாம் சரி உன் வயசு பதினெட்டா 20ஆ ஐயா சரி உனக்கு கல்யாணம் ஆகுமா இந்த மூஞ்சுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா பாரு 50 வயசு கேள்விக்கு கல்யாணம் ஆகணுமா சரி சரி இப்போ ஒருத்த அமாவாசை ஒருத்தன் வெளியே நின்றுக்கிறான் பாரு அவன் தான் உனக்கு மாப்பிள்ள போ கல்யாணம் ஐயா பாபா சாமி பார்க்கணுங்க குடிகாரன் இல்லையா உங்களை பத்தி திருட்டு சாமியாருன்னு சொன்னாங்க அதனாலதான் சொல்லிட்டு கூட இருந்து என்ன குழி பறிக்கிறியா நீ கமிஷன் வாங்குறியா
ஏண்டா என்ன திட்டு சாமியாரன்னு சொன்ன? சொல்லியா? அப்ப யார் சொல்லிருப்பாங்க? சரி, உனக்கு என்ன பிரச்சனை? ஒண்ணுலயா, குடிய விடுமுல்ல ஐயா. குடிய விடுமுல்லையா? ஆமாங்க ஐயா. குடிய நீ விட்டுமா? ஆமாங்க ஐயா. அதனால பழைய சொல்லுங்க ஐயா. நீ வந்து ஒரு உண்மை உள்ள கதையை சொல்லிக்கிற, என்ன திட்டு சாமியாருன்னு சொல்லிட்ட, அதனால என்ன நம்பி வந்துட்ட. உன் கண்ணை நான் திறக்கிறேன். ஆமாங்க ஐயா. என்ன இனிமேல் பாவத்தை விட்டு வேலைக்கு போயிடு. ரொம்ப நாள நீங்க பண்ணிக்கிற அந்த பாவத்தை விடையா? ரொம்ப பேசுறேன். சாமியார் இருக்காங்களா? வணக்கம் சாமியார். வணக்கம். யார் மணி? நான் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். எதுக்காக? என்ன பார்க்கணும்? உங்களை நல்ல மனுஷனா? எனக்கு எந்த பிரச்சனையா? உங்களுக்கு தான் பிரச்சனை. கல்யாணமா? அதெல்லாம் எதுவும் இல்ல. வேற என்ன பிரச்சனை? வேலை கிடைக்கல. அங்கே நில்லுங்க. சொல்லுங்க. உங்களை நல்ல மனுஷனா மாத்துறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நல்ல மனுஷனா மாத்துறது? நான் தான் இப்ப நாலு பேர் நல்ல மனுஷனா மாத்தி அனுப்பிச்சேன். நீங்க தான் ஊரை ஏமாத்தி சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க காசு. உனக்கும் தெரிஞ்சிச்சா? அப்புறம் அப்புறம் நீங்க நல்ல மனுஷனா மாறி ஜனங்களை வந்து ஏமாத்தாம இருக்கணும். எல்லாருக்கும் நான் நல்ல வழி சொல்றேன். இந்த அம்மா எனக்கு நல்ல வழி சொல்றேன். என்னம்மா நல்ல வழி சொல்ற? சொல்லுமா. ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு உங்களுக்காக மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு வல்லமை இயேசு கூடாரத்துல பிறந்திருக்கிறாரு. அவரை போய் பாருங்க. உங்க பாவம் எல்லாம் மன்னிச்சுட்டு உங்களை புது மனுஷனா மாத்துவாரு. அப்படியா? சரி, அவர் ஏத்துக்கணும்னா என்னம்மா பண்ணும்? நானும் ஊரெல்லாம் ஏமாத்திட்டு தான் இருக்கிறேன். என் வாழ்க்கையில நிறைய பாவத்தை செஞ்சிருக்கிறேன். அவர் ஏத்துக்கணும்னா என்னம்மா வழி? நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். அவர்கிட்ட போய் முட்டி போட்டு என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா, என் பாவத்தை மன்னிச்சிருங்க, நான் நல்ல மனுஷனா வாழுறேன், என்ன முழுமையா உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுங்க. இந்த பேப்பர்ல இருக்கிற எல்லா வசனங்களும் படிச்சு பாருங்க. உங்களுக்கு உள்ள ஒரு புதிய மாற்றம் வரும். நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து அவரை முழு இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. சரிங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கிறிஸ்து என்னும் இரட்சகர் எனக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறாரா? அந்த அம்மா சொன்னது நல்லதுதான் போல இருக்கு. நம்ம இயேசு கிறிஸ்து ஏத்துக்கலாமா? சரி, எங்க போறதுன்னு அவங்க அந்த அம்மா சொல்லவே இல்லையே. இந்த ஊர் பேர் என்ன அம்மா? இந்த ஊர் பேர் என்னப்பா? இங்க ஏதோ பவர் ஆஃப் ஜீசஸ் ஒரு சர்ச் இருக்குதாமாப்பா? எங்க பாருது? இங்கதானா? அப்படிங்களா? சரிங்க சரிங்க சரிங்க. ஐயோ, இந்த பாஸ்டர் இங்கதான் இருக்கிறாங்க. அம்மா, சர்ச்சுக்கு வந்துட்டோமா நாங்க? ஆமாமா, என் பாவத்துல நான் ஒப்பு கொடுத்துட்டோமா. நான் நிறைய ஊரெல்லாம் ஏமாத்திட்டு இருந்தேன். இனி நான் நல்ல மனுஷனா மாறிட்டோமா? என்ன சபையில சேர்த்துக்கோங்கம்மா. நான் இனிமேல் சபைக்கு நான் ஒரு தூணா நிக்கிறேம்மா. சரிப்பா, ரொம்ப நன்றி. ஏசப்பாக்கு கொடான கொடை நன்றி.